ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரியே எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரடு அப்புறம் யமஹாவில் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா என் சுசுகியில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எதில் விட்டுட்டு இருந்தேன்னா டேங்க்லேயே ஊற்றிட்டு இருந்தேன். டேங்கில் ஊற்றும் போது நம்ம பெட்ரோல் பங்கில் அடிக்கிற ஆயில் வந்து ஓகே, அது அவங்களே லெவல் பார்த்து கரெக்டாக ஊற்றி விடுவாங்க. இதே நாமளே ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னம்னா லெவல் அதிகமாக ஊற்றிடுவோம். முக்கியமாக நான் லெவல் அதிகமாக ஊற்றிட்டேன். அதனால் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளக்கு ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து ஆயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்பார்க் ப்ளக்கில் ஆயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ப்ளக் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆயிரும். இது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்தமாரி ப்ளக்கு கம்ப்ளைண்ட் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஆயில் பார்த்தீங்கன்னா டேங்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்க் இருக்கும் இந்த சைட் டோரில் பாருங்கள். இது ஆயில் டியூப்பு, டேங்கை டியூட்டி ஆயில் போகிற டியூப்பு. அப்புறமேட்டு அந்தாண்ட ஒரு டியூப் தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக இந்த பச்சை கலர் டியூப்பு. இந்த டியூப் வழியாக தான் இன்ஜினுக்கு ஆயில் போய் சேரும். ஹெட்டு அதாவது பிஸ்டனில் போய் டைரெக்டாக ஆயில் சேரும். அப்புறம் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆயில் எப்படி போகுதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக் கம்ப்ளைண்ட் வரும்னா அதேமாரி புகையும் கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த ஆயில் டியூப்பு. ஆயில் டியூப்பில் எப்படி ஆயில் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது இதுதான் அந்த கேபிள். கேபிள் எடுத்தால் எப்படி ஆயில் போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் ஆயில் எப்படி போகுதுன்னு. கேபிள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். இங்க பாருங்க, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஸ் பண்ணும் போது ஆயில் பம்ப்ல இருந்து ஆயில் லெவலாக போறதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் இந்தமாரி ஸ்பார்க் ப்ளக் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ப்ரோ டேங்கில் தான் ஆயில் ஊற்றிப்பேன். நான் ஊற்றுனது பார்த்தீங்கன்னா, நான் டேங்குக்கு ஊற்றின ஆயில் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஆயில் இல்லை, இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது இன்ஜின் ஆயில் ஊற்றணும்னா ரொம்ப லெவல் கம்மியாக ஊற்றணுமா. அதுவும் இல்லாமல் 50 ரூபாய்க்கு 15 ml 10 ml அவ்வளோதான் ஊற்றணும். இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டிசால்வ் ஆகாது, கரைஞ்சி போகாது, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. அது கரையாமல் அப்படியே இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக்கிலேருந்து வர ஸ்பார்க்கை அந்த ஆயில் பார்த்திங்கன்னா அடைச்சிக்கும். அந்த ஆயில் அடைச்சிக்கிறதுனால தான் வண்டி நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறமேட்டு நம்ம ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டோம்னா ஸ்டார்ட் ஆயிரும். இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெட்ரோல் அடிக்கும் போது பங்க்லேயே ஆயில் கரெக்டாக அவங்க லெவலாக அடிச்சு விடுவாங்க, அதை அடிச்சுக்கோங்க. நீங்களாக ஊற்றுற மாதிரி இருந்தால் லெவல் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. பெட்ரோல் பங்கோட ஊற்றுற லெவலோட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க, இல்லை அவங்க எவ்வளோ ஊற்றுறாங்கன்னு கேட்டுக்கோங்க. டியூட்டி ஆயில் மஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். டியூட்டி ஆயில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். இல்லைனா இந்த மாதிரி பம்பு கனெக்ட் பண்ணிடுங்க. பம்பு கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பம்பு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். பம்பு ஒர்க் ஆகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வேலை செய்கிற மாதிரி வந்துடும். ரொம்ப நாள் எடுத்துக்கும் அது, பிஸ்டன் வேலை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எடுத்துக்கும், உடனேலாம் இதாகாது. அதனால தான் இந்தமாரி கண்ணாடி டியூப் மாதிரி இருக்கிறத வாங்கி போட்டுக்கணும். கண்ணாடி டியூப் போட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் இந்தமாதிரி ஆயில் போகுதான்னு தெளிவாகவே தெரியும், காட்டி கொடுத்துரும். இந்த கண்ணாடி டியூப் போட்டிங்கன்னா, இங்கே நான் கண்ணாடி டியூப் தான் போட்டிருக்கேன், நேற்று தான் இந்த வேலை செஞ்சேன். இது எப்படி செய்யணும்னு தெரியலனா மறக்காமல் என் சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி இந்த பம்பை கழட்டி, இங்கே இருக்கும் ஒரு பம்ப் மாதிரி இருக்கும், இதுதான் அது ஆக்சிலேட்டர் கேபிளோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரெண்டு கேபிளும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஆக்சிலேட் பண்ணும்போது ஈவனாக ஆயிலும் போகும் பெட்ரோலும் போகும், அதுக்கோசரம் தான் இது ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான்.
உங்களுக்கு ஸ்பார்க்கில் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி டேங்கில் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கோங்க. பம்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஆயில் மறக்காமல் செக் பண்ணிக்கணும் லெவலு. வேற என்ன பண்ணணும், பம்ப் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். பம்ப் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் போகுதா இல்லையான்னு தெரியும். அதனால் மறக்காமல் இந்த மாதிரி கண்ணாடி இது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்ககிட்ட ஒரு டூ ஸ்டோக் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. டூ ஸ்டோக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் கன்ஃபார்ம் போடுறேன். வேறு எதாவது வீடியோ வேணுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.